ஐயுஐ சக்ஸஸ் வந்து எந்த நேரத்தில் பண்ணால் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் ஐயுஐ வந்து மோஸ்ட்லி 12 hours to 24 hours ஆஃப்டர் ரப்சர், அதாவது எக் ஓவுலேட் ஆனதுலேருந்து 12 hours 24 hours பண்ணிட்டால் உடனே நல்லது. அதே மாதிரி கண்டிப்பாக முட்டை வெடிச்சிருக்கா ஓவுலேஷன் ஆயிருக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஐயுஐயில் அதிகமாக சக்ஸஸ் வரும். ஸோ ஐயுஐ அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐயுஐ பண்ணிங்கன்னா நேச்சுரல் சைக்கிள் ஐயுஐயில் வந்து 10%னா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிமுலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஐயுஐ பண்ணிங்கன்னா அதில் வந்து 30% ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து எக் ரப்சர் ஆகிறது பார்த்துட்டு ஜென்ரலாக 36 hours வந்து தியரிட்டிக்கலாக பண்ணுறது உண்டு. அது இல்லாமல் ரப்சர் ஓவுலேஷன் நான் சொன்ன மாதிரி பார்க்கணும். ரெண்டாவது அல்ட்ராசவுண்ட் கைடடாக, அல்ட்ராசவுண்ட் கைடட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான பேசேஜ் இருக்கா கரெக்டான பொசிஷனில் கொடுக்குறமான்றது தெரியும். நிறைய ஐயுஐ ஃபெயிலியர்ஸ் ஆகிறதே வந்து அந்த யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே கரெக்டாக போகாதது தான். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கோம். அல்ட்ராசவுண்ட் டிஃபிகல்ட் கேசஸ் எல்லாமே அல்ட்ராசவுண்ட் பண்ணிகிட்ருந்தோம். பட் இப்போ ஜென்ரலாகவே அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்க்கும்போது சக்ஸஸ் அதிகமாக இருக்கும்.